வெல்கம் டு சரோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்பைசி செட்டிநாடு சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். செட்டிநாடு கிரேவினாலே ஆஸ் யூஷுவல் ஸ்பைசஸ் எல்லாமே வறுத்து அரைச்சி தாங்க செய்வாங்க. நாமளும் இன்றைக்கி அதே மாதிரி தாங்க செய்ய போகிறோம். என்னென்ன ஸ்பைசஸ் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம், அதை எவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரை பண்ணுறோம், அதை எப்படி அரைக்கிறோம், அதை எந்த டைமிங்கில் கிரேவியோடு ஆட் பண்ணுறதெல்லாம் விஷயமே இருக்குது. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இன்றைக்கி எந்த மாதிரி செஞ்சுருக்கேங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிநாடு சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஒரு 600 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் உப்பு போட்டு கழுகி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். வாணல் காஞ்சிட்டு இருக்கேங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 5 கிராம்பு எடுத்துக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கிறேன். 1 கை தனியா எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். கருகிடாம நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலரும் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் நல்லா வறுபட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்க்கறதுனால நல்ல மணமா இருக்குங்க. இது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கணுங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்கு. இன்னும் ப்ரௌன் ஆகணும். ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறது தெரியவே கூடாது. நல்லா ப்ரௌன் ஆனால் தான் இந்த மசாலா நல்லா டேஸ்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலாவெல்லாம் நான் இதில் மிக்சியில் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நம்ம தேங்காயும் சேர்த்துக்கணும். இந்த மசாலாவை கொரகொரன்னு அரைக்கணுங்க. நல்ல நைஸாக அரைக்கக்கூடாது. அப்போ தான் இந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா தெரியும் சிக்கனில் சேர்த்து சாப்பிடும்போது. ஸோ இப்போ நம்ம கொரகொரன்னு அரைச்சிட்டு வரலாம். வாணல் காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 4 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இது சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய். பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் வதங்குறதுக்கா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கல்லுப்பு. கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கலாம். கண்ணாடி பதம் வந்துருச்சு, நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து ஆஃப் குக் ஆகணுங்க, கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கலாம். சிக்கன் கொஞ்சம் நல்லா குக் ஆயிடுச்சுங்க, 3/4 குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கிரைண்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மசாலா இது. குறை குறைன்னு அரைச்சிருக்கேன், நீங்களும் இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். அரைச்சதுமே நல்ல வாசனையா இருக்குங்க. நம்ம இந்த மசாலா எல்லாமே வந்து நம்மளே வறுத்து அரைச்சதுனால மனம் சூப்பரா இருக்கு, அதே மாதிரி டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. சிக்கனோட நல்ல மசாலா பிளெண்ட் ஆகி வரணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்ப லைட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 7 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போகணும், மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும், அதனால மூடி வச்சு வேக வைக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் எல்லாம் மேல வந்துருச்சு பாருங்க, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சிக்கன்லாம் நல்லா எலும்புல இருந்து வெளியில வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ இது நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சுனாக்கா, சர்விங் போலுக்கு நம்ம மாத்திடலாம். நம்மளோட ஸ்பைசி செட்டிநாடு சிக்கன் கிரேவி எம்மியா கலர்ஃபுல்லா டெலிஷியஸாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, டெம்டிங்காகவும் இருக்குங்க.
இந்த கிரேவி வந்து இதுவரைக்கும் நான் செஞ்சதில் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. எவ்வளவோ சிக்கன் நான் செஞ்சு பார்த்துருக்கேன், ஆனால் இந்த டேஸ்ட்டு வரவே இல்லைங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக செஞ்சு விடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த கிரேவி ஒயிட் ரைஸ், ரசஞ்சாதம், வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான், சப்பாத்தி, குல்ச்சா, பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றுமே நீங்கள் போட்டுக்கலாம், மிளகா வத்தல், மிளகுலாம். எங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.